எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு அருமையான தாந்திரிக பரிகாரம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக பதிவுகள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டென்ட் தான் இருக்கும் ஸ்லோகம்ஸ் அதுக்கப்புறம் மகாபிரிவரை பற்றிய பதிவுகள் பிரிவா சொன்ன பரிகாரம்ஸ் பூஜை வீடியோஸ் பூஜை கோலம்ஸ் தமிழ் பதிகங்கள் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா அதெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த பதிகங்களை பார்த்து பயன்பெறணும்னு நான் கேட்டேன் கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவில் வந்து பண வரவிற்கான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஓடி ஓடி வழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா இந்த பணமும் ஐஸ்வரியமும் எங்கே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி எங்கே வாசம் செய்கிறாலோ அங்கே தான் இந்த ஐஸ்வரியமும் பணமும் நிறைஞ்சிருக்கும் மகாலட்சுமி எங்கே நித்தியம் வாசம் செய்வா அப்படின்னா எந்த வீடு தூய்மையாக இருக்கோ எந்த வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகிறதோ எந்த வீட்டில் வாசனை மலர்களால் வழிபாடு செய்யப்படுகிறதோ வாசனை திரவியங்களும் வாசனை பொருட்களும் அதிகமாக இருக்கிறதோ தான் நித்தியமாக வாசம் செய்வா அந்த வகையில் ஒரு முக்கியமான இடத்தை வந்து பிடிக்கிறது ஜாதிக்காய் ஸோ இந்த ஜாதிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு அதை வந்து யார் பயன்படுத்தினாலும் சரி அவர்கள் வந்து ரொம்ப பொலிவாக மாறிடுவாங்க ஸோ அதாவது ஜாதிக்காயை இழைச்சி பூசிண்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய அழகும் வசீகரமும் வந்து அதிகமாகும் அழகை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வசி தன்மை அப்படிங்கிறது உண்டு அதே போல இந்த ஒரு ஜாதிக்காயோட நம்ம எந்த ஒரு பொருளை சேர்த்து வச்சாலும் அதை அழகாக பல மடங்காக பெருக்கி அந்த பொருளை நம்ம கைக்கு வசதிமாக்கி தரக்கூடிய சக்தியும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து நம்ம சொல்லலாம் கர்மவினை தலையெழுத்து சோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து சொல்லலாம் சோ இதெல்லாம் முழுமையா சரி செஞ்சு நம்ம தலையெழுத்தை யாராலும் வந்து மாத்த முடியாது இருந்தாலும் இந்த கஷ்டங்கள்ல தப்பிக்க சில பரிகாரம் விவகாரங்களில் நம்ம செஞ்சு பார்க்குறதுல தவறு ஒன்றுமே கிடையாது அந்த காலத்தில் வந்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கல்லாப்பெட்டியில் போட்டு வந்த ஒரு பொருள் தான் இந்த ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயை வச்சு ஒரு சுலபமான தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம தாந்திரீக பரிகாரம் பார்க்கலாம் நிறைய பிஸ்னஸ் செய்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் லாபம் அதிகமாக வரல அப்படின்னாலோ அல்லது பண வரவு அதிகமாக இல்லை நஷ்டத்தில் வந்து நம்மளுடைய தொழில் வந்து ஓடேன்ட்டுருக்கு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மஞ்சள் நிற சதுர வடிவ துணியில் மூன்று ஜாதி காய வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதை மஞ்சள் நிற நூலால் முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்சுக்கு சாம்பிராணி தூவமெல்லாம் காட்டிட்டு அந்த முடிச்ச பீரோலையோ அல்லது உங்களுடைய கல்லாப்பேட்டையிலையோ வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எதிர்பாராத பணவரவும் வரவும் உங்கள் கைக்கு வந்து வந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த முடிச்சில வந்து நம்ம ஒரு ரூபாய் நாணயத்துக்கு பதிலாக தங்கத்தை வந்து வச்சு முடிச்சு போட்டு வச்சோம் அப்படின்னா தங்க நகைகள் வந்து வீட்டில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மூன்று ஜாதிக்காய் நம்ம வந்து வெள்ளி நகைகளை சேர்த்து வச்சோம் அப்படின்னா வீட்ல வந்து வெள்ளி சம்பந்தமான பொருட்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லும் பொழுது நிறைய பேர் நினைக்கலாம் இதை மாதிரி செஞ்சால் நமக்கு உடனே நடந்துருமா அப்படின்னு வந்து நினைக்கலாம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் அதற்கான பலன் வந்து நிச்சயமாக உண்டு இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள்லாம் பண்ணி பயன்பெற்றிருக்காங்க சமையல் அறையில் வந்து ஜாதிக்காயோட ஒரு படி அரிசி ஒரு கைப்பிடி பருப்பு அப்புறம் ஏதோ ஒரு தானிய வகை இந்த மூன்று பொருட்களையும் வச்சு முடிச்சு போட்டு அந்த முடித்த சமையல் அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னு உங்க வீட்டில் வந்து சமையல் அறையில் எப்பவும் தனதானியத்திற்கு பஞ்சமே வந்து இருக்காது நம்ம முதல்ல ஒரு பரிகாரம் பார்த்தோம் இல்லையா அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துல லாபம் அதிகமாக வரல அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த ஜாதிக்காய் முடிச்சு வந்து கல்லா அல்லது பீரோலேயோ வச்சு அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் நம்மளுடைய தொழிலில் வந்து ரொம்ப நஷ்டத்தில் இருக்குது ஸோ எந்த ஒரு லாபமுமே வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த முடிச்சில் ஒரு பேப்பரில் வந்து லாபம்னு எழுதி அந்த ஜாதிக்காய் அதுக்கப்புறம் நாணயம் எல்லாத்தையும் வச்சு அந்த முடிச்சை வந்து நீங்கள் அந்த இடத்துல வ வந்து வச்சு பாருங்கள் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சு பாருங்கள் நஷ்டமாக இருக்க தொழில் கூட நல்ல ஒரு லாபத்தை தரும் படிப்படியாக அவங்களுடைய தொழிலில் வந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க ஜாதிக்காயை வந்து நம்ம எந்த இடத்துல எதை நினச்சி வைக்கிறோமோ அது வந்து பல மடங்காக பெறும் சப்போஸ் உங்களுடைய குழந்தைகள் வந்து படிப்பில் மந்தமாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய அந்த ஸ்கூல் பேக்லேயோ அல்லது புத்தகங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துலையோ இந்த ஜாதிக்காயை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து நன்றாக படிக்கும் நல்ல வந்து ஒரு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க நல்ல மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஜாதிக்காய்க்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு வசியத்தன்மை உண்டு நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பாருங்க நல்ல பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஜாதிக்காயை வச்சு உங்களுக்கு பண வரவு வந்தது அப்படின்னா இதன் மூலம்தான் உங்களுக்கு வந்து பண வரவு வந்தது அப்படிங்கிறத இந்த ரகசியத்தை யாருக்கும் வந்து சொல்லிடாதீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனில் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்